வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக சங்கர். தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பாரம்பரிய கலையான யோகா உலகிற்கே சொந்தமாகியுள்ளது. நியூயார்க்கில் நடைபெற்ற சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. சர்வதேச அரங்கில் அதிக பங்களிப்பை வழங்கும் தகுதியான நாடு இந்தியா. அமெரிக்காவின் தி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலுக்கு அளித்த சிறப்பு பேட்டியில் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். இந்தியா குறித்த எலான் மஸ்க் தெரிவித்த கருத்துக்கள் பிரதமர் நரேந்திர மோடியின் ஆற்றலை பிரதிபலிக்கிறது. மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் பெருமிதம். கடும் வெப்பம் மற்றும் அனல் காற்றால் பாதிக்கப்படும் மாநிலங்களுக்கு உரிய உதவி வழங்கப்படும். மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா உறுதி. தமிழகத்தில் 13 மாவட்டங்களில் மழை தொடரும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். விரிவான செய்திகள். இந்தியாவின் பாரம்பரிய கலையான யோகா உலகிற்கே சொந்தமாகியுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நியூயார்க்கில் உள்ள ஐநா தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற சர்வதேச யோகா தின நிகழ்ச்சிக்கு தலைமை வகித்து பேசிய பிரதமர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதாக கூறினார். அனைத்து நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் இதில் கலந்து கொண்டுள்ளதாகவும் இது அற்புதமானது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். யோகா என்றால் ஒன்றுபடுவது என்று பொருள் என்றும் அனைவரையும் ஒன்றாக இணைப்பது யோகாவின் மற்றொரு வடிவம் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். இந்தியாவில் பாரம்பரிய மரபுகளைப் போல யோகாவும் மாறும் என்றும் இது உலகிற்கே சொந்தமாகியுள்ளதாகவும் இதற்கு காப்புரிமை எதுவும் கிடையாது என்றும் முற்றிலும் இலவசம் என்றும் அவர் தெரிவித்தார். The goal of one earth, one family, one future. I conclude with a wish. Sarve bhavantu sukhinaha, sarve santu niramaya. May everyone be happy, may everyone be healthy. யோகாவை வீட்டிலோ நமது எண்ணங்களை மற்றும் செயல்களை ஒருங்கிணைக்கும் யோகா இயற்கையோடு இணைந்து வாழ வழிவகுப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். நிகழ்ச்சியில் ஐநா துணை பொதுச் செயலாளர் அமினா ஜே முகமது, ஐநா இந்திய பிரதிநிதி ருச்சிரா காம்போஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையேயான நல்லுறவு முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு வலுவாக உள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் புகழ்பெற்ற தி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் நாளிதழுக்கு சிறப்பு பேட்டியளித்த பிரதமர் சர்வதேச அரங்கில் மற்ற நாடுகள் வகிக்கும் இடத்தை ஆக்கிரமித்துக் கொள்ள இந்தியா ஒருபோதும் முயன்றதில்லை என்று குறிப்பிட்டார். சர்வதேச அரங்கில் தனக்குரிய இடத்தை பெறவே இந்தியா தொடர்ந்து முயற்சி வருவதாகவும் சர்வதேச அளவில் முன்னிலை வகிக்கவும் அதிக பங்களிப்பை வழங்கவும் தகுதியான நாடு இந்தியா என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையேயான உறவு வலுவாக உள்ளதாகவும் இருநாட்டு தலைவர்களுக்கு இடையேயான நம்பிக்கை இதுவரை காணாத வகையில் அதிகரித்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்தியா சீனா இடையேயான உறவு வலுப்பட எல்லைப் பகுதியில் அமைதி அவசியம் என்றும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். ரஷ்யா யுக்ரைன் இடையேயான போர் முடிவுக்கு வர பேச்சுவார்த்தையே தீர்வாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். சர்வதேச விதிகளையும் மற்ற நாடுகளின் இறையாண்மையும் அனைத்து நாடுகளும் மதிக்க வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார். சர்வதேச யோகா தினம் இன்று நாடு முழுவதும் கடைபிடிக்கப்பட்டது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் யோகா தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் பங்கேற்று யோகாசனம் செய்தனர். சர்வதேச யோகா தினத்தை ஒட்டி நாடு முழுவதும் இன்று யோகா நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இதன்படி குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற யோகா தின நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கலந்து கொண்டு யோகாசனம் செய்தார். மத்திய ஆயுஷ் அமைச்சகம் சார்பில் மத்திய பிரதேச மாநிலம் ஜபல்பூரில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் கலந்து கொண்டு யோகாசனம் செய்தார். இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய குடியரசு துணைத் தலைவர் யோகா என்பது ஒரு தனி நபருக்கு மட்டுமல்லாது ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் நன்மை பயக்கும் என்று கூறினார். उत्थान के लिए बहुत महत्वपूर्ण है दुनिया में भारत का के प्रति जो बदलाव आया सकारात्मक
उसको दृष्टि गोचर करता है, आप अवश्य लाभ लें। योग किसी व्यक्ति मात्र के लिए नहीं, संपूर्ण मात्र मानवता के लिए है। நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற யோகா தின நிகழ்ச்சியில் மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா கலந்து கொண்டு யோகாசனம் செய்தார். கொச்சி கப்பல் கட்டும் தளத்தில் INS விக்ராந்த் போர்க்கப்பலில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் கடற்படை தலைமை தளபதி ஆர் ஹரிகுமார் ஆகியோரும் பங்கேற்று யோகாசனம் செய்தனர். और सांस छोड़ते हुए राइट साइड मुड़ना, सांस लेते हुए सामने, एक बार पुनः दोहराए, सांस छोड़ते हुए लेफ्ट साइड में घूमे, सांस लेते हुए घुटने सीधे करें, एक बार पुनः दोहराए, सांस छोड़ते हुए अपने घुटने मोड़े और सांस लेते हुए घुटने सीधे करें। மும்பையில் நடைபெற்ற யோகாசன நிகழ்ச்சியில் மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் கலந்து கொண்டு யோகாசனம் செய்தார். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தில்லி எய்ம்ஸ் வளாகத்தில் நடைபெற்ற யோகா தின நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். यहीं से उल्टे दिशा में घुमाएंगे, सांस भरते हुए आराम से नीचे। மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஒடிசா மாநிலம் பாலாசோர் நகரில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு யோகாசனம் செய்தார். இது ஆமர கிரீவாசனத்தனோட பிரதம பர்ஜா ধীরে ধীরে নিয়ন্তু বহুত সুন্দর মজিকি সাধারণ স্থিতি কো আসন্তু আগুতি রাউন্ড করিবা এটা গুটি চক্র হলা। இமாச்சல பிரதேச மாநிலம் ஹமீர்பூர் நகரில் நடைபெற்ற சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் மத்திய இளைஞர் நலன் மற்றும் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர் பங்கேற்று யோகாசனம் செய்தார். குருகிராம் நகரில் தேவிலால் விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் தேசிய பாஜக தலைவர் ஜே பி நட்டா பங்கேற்றார். மாமல்லபுரத்தில் கடந்த 2 நாட்களாக நடைபெற்ற G20 அமைப்பின் நிலையான நிதி செயற்குழு கூட்டம் திறன் மேம்பாடு குறித்த விவாதங்களுடன் இன்று நிறைவு பெற்றது. நிறைவு நாளான இன்று நிலையான நிதியை கையாளுதல், சுற்றுச்சூழல் சீரமைப்புக்கான முதலீடு மற்றும் குறைந்த கார்பன் தொழில்நுட்பங்களை பயன்படுத்துதல் உள்ளிட்டவை குறித்து விவாதங்கள் நடைபெற்றன. காலநிலை மாற்றம், பல்லுயிர் பெருக்கம், நிலையான வளர்ச்சி இலக்கு தொடர்பான பிரச்சினைகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டன. இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பல்வேறு துறைகளை சார்ந்த சர்வதேச வல்லுநர்கள் கலந்து கொண்டனர். நிறைவு நாள் நிகழ்ச்சியையொட்டி கலாச்சார நிகழ்ச்சி மற்றும் பாரம்பரிய முறையில் உணவு விருந்து வழங்கப்பட்டது. பிரதமர் நரேந்திர மோடி சந்திப்பு குறித்து டெஸ்லா தலைமை நிர்வாகி எலான் மஸ்க் கூறிய கருத்துக்கள் இந்தியாவின் தலைமை மற்றும் பிரதமரின் பெருமையையும் விளக்குவதாக உள்ளது என்று மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் தெரிவித்துள்ளார். ஹிமாச்சல பிரதேசம் ஹிமாபிர்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் டெஸ்லா நிறுவனத்தின் தலைமை நிர்வாகி எலான் மஸ்க் கூறிய கருத்துக்கள் இந்தியாவின் தலைமை பண்பையும் பிரதமரின் ஆற்றலையும் பிரதிபலிப்பதாக கூறினார். உலக நாடுகளில் உள்ள முக்கிய பிரமுகர்கள் பிரதமர் மோடியை பாராட்டி வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். अपने आप में बहुत कुछ भारतीय नेतृत्व और भारत के प्रधानमंत्री के बारे में कहता है। आज वो लोग भी मोदी जी के प्रशंसक हैं जिनका अपना बहुत बड़ा योगदान दुनिया के अलग अलग क्षेत्रों में है। तो मुझे पूर्ण विश्वास है, जैसे मैंने कहा अभी तो ये यात्रा की शुरुआत है, अभी तो बहुत कुछ इस यात्रा में आपको देखने को मिलेगा, क्योंकि पहली बार ऐसा होने जा रहा है कि मोदी जी स्टेट विजिट पर भी हैं, अमेरिका के राष्ट्रपति उनके लिए रात्रि भोज भी कर रहे हैं और दोनों हाउसेस को संबोधित भी दूसरी बार नरेंद्र मोदी जी करने जा रहे हैं। ये भी अपने आप में इतिहास।
பிரதமர் மோடியின் அமெரிக்க பயணம் தற்போதுதான் தொடங்கியுள்ளதாகவும் பல நிகழ்வுகள் விரைவில் நிகழும் என்றும் அவர் கூறினார். இது வரலாற்று சிறப்புமிக்க தருணம் என்று மத்திய அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் தெரிவித்தார். பீகார், ஜார்க்கண்ட் உள்ளிட்ட மாநிலங்களில் பாதிப்பை ஏற்படுத்திய கடும் வெப்பம் அனல் காற்றால் உயிரிழப்புகள் ஏற்படுவதை தடுக்க உரிய உதவி வழங்கப்படும் என மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சம்பந்தப்பட்ட மாநிலங்கள், பேரிடர் மீட்புத்துறை மற்றும் இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் ஆகிய துறைகளின் அதிகாரிகளுடன் அமைச்சர் உயர்மட்ட ஆலோசனை மேற்கொண்டார். இந்த சூழலில் சுகாதாரத்துறை மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து அமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். 9 ஆண்டு சாதனை பயணம், சேவை, நல்லாட்சி, ஏழைகளின் நலம். இந்த 9 ஆண்டுகள் பாரதத்திலே புத்தாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது, ஏழைகள் நலனிலே செயல்பட்டிருக்கிறது என்று. கடந்த 9 ஆண்டுகளிலே ஏழைகளினுடைய 4 கோடி இல்லங்கள் உருவாக்கப்பட்ட சந்தோஷமும் கூடவே இருக்கிறது. கடந்த இந்த 9 ஆண்டுகளிலே நாம் கிராமங்களை இணைத்து வைக்க 400,000 கிலோமீட்டர்களுக்கும் அதிகமான சாலைகளை உருவாக்கி இருக்கின்றோம். எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. ஒவ்வொரு சொட்டு நீரையும் பாதுகாக்க வேண்டி 50,000-க்கும் மேற்பட்ட அமுத நீர்நிலைகளை உருவாக்கி இருக்கிறோம். கடந்த 9 ஆண்டுகளிலே கட்டப்பட்ட 11 கோடி கழிப்பறைகள் குறித்தும் கூட சந்தோஷம் இருக்கிறது. நம்முடைய அர்ப்பணிப்பு ஒன்றே ஒன்றுதான், நம்முடைய உத்வேகம் ஒன்றே ஒன்றுதான், நாட்டின் முன்னேற்றம், நாட்டு மக்களின் முன்னேற்றம். பிட்ச் ஸ்லிப்பரியா இருக்கு, ஜாகிரதையா இருங்க, சந்திலையும் ஃபீல்டர்ஸ் இருப்பாங்க, அப்புறம் கிரீஸுக்கு வெளியே போக கூடாது இல்லைன்னா அவுட் ஆயிடுவோம். CS 2 wheeler tires road and rug game kaga. தொடர்கின்றன. சர்வதேச யோகா தினத்தையொட்டி கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் தமிழக ஆளுநர் ஆர்என் ரவி கலந்து கொண்டார். ஆளுநர் ரவியுடன் அவரது மனைவி லட்சுமி ரவியும் பங்கேற்று யோகாசனம் செய்தார். இந்த நிகழ்ச்சியில் அண்ணாமலை பல்கலைக்கழக துணைவேந்தர் கதிரேசன், அப்பல்கலைக்கழக பேராசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகளும் கலந்து கொண்டனர். வஜ்ராசனத்திலிருந்து சசங்காசனம், சசங்க கால் ரெண்டு ஒன்று சேர்த்து வச்சுங்க, கை ரெண்டு ரைஸ் அப் அப்வர்ட். Now exhale, bend forward, exhale, bend forward, full exhale, touch your foot, maintain the posture with the normal breathing, maintain the posture, touch your body, exhale, bring your hand. பள்ளிகளில் யோகாவை கட்டாய பாடமாக்க கல்வித்துறையை அறிவுறுத்தியிருப்பதாக புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கேட்டுக் கொண்டுள்ளார். சர்வதேச யோகா தினத்தையொட்டி புதுச்சேரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழிசை சவுந்தரராஜன் கலந்து கொண்டு யோகாசனம் செய்தார். அப்போது பேசிய அவர் குடும்ப தலைவிகள் யோகா பயில வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். சமையல் கூடத்திலிருந்து கொண்டும் யோகா செய்யலாம் என்று கூறிய தமிழிசை சவுந்தரராஜன் பள்ளிகளில் யோகா மட்டுமல்லாது மாணவிகளுக்கு தற்காப்பு கலையையும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளதாக குறிப்பிட்டார். சொல்லிக் கொடுப்பதும் ஒரு வளர்ச்சியின் ஒரு பங்கு என்று இனிமேல் பெற்றோர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். யோகா குழந்தைகளா இருக்கீங்க, யோகா நல்லா செய்தீர்கள் என்றால், மனதை ஒருமுகப்படுத்தினீர்கள் என்றால் கல்வி கற்பதோட சுலபமாகிறது.
கிரகிக்கும் தன்மை அதிகரிக்கிறது. அதன் மூலம் அதிக மதிப்பெண்களை நீங்கள் பெற முடியும். ஆக இது வாழ்வியலோடு ஒன்றியது. ஏதோ நம்ம சொல்லிட்டோம் இன்னைக்கு நிகழ்ச்சியை கொண்டாடுகிறோம் என்பதை வாழ்வியலோடு ஒன்றியது. வாழ்க்கையை சிறப்பாக செய்வதற்கு உதவி புரிகிறது. நம் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு உதவி புரிகிறது. ப்ரொடக்டிவிட்டியை அதிகரிக்கிறது. ஆக நமது வாழ்க்கையை மேம்படுத்தும் யோகாவை நம்மால் சிறப்பாக செய்ய முடியும். அந்தமானில் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள மத்திய தகவல் ஒலிபரப்பு, கால்நடை பராமரிப்பு, பால்வளம் மற்றும் மீன்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் சர்வதேச யோகாதன நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். போர்ட்பர் நகரில் உள்ள அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற அமைச்சர் யோகாசனம் செய்து விழாவை துவக்கி வைத்தார். உடற்பயிற்சியின் பழங்கால மரபுகளில் ஒன்றான யோகாவை ஒவ்வொருவரும் அன்றாட வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். யோகாவின் மூலம் எதிர்மறை எண்ணங்கள் மறைந்து நேர்மறை சக்தி கிடைத்து நல்ல ஆரோக்கியம் ஏற்பட்டு மன அமைதி பெறலாம் என்றும் இணையமைச்சர் எல் முருகன் கூறினார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் தனியார் பள்ளியில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் மத்திய சாலை போக்குவரத்து சிவில் விமானத்துறை இணையமைச்சர் வி கே சிங் பங்கேற்றார். சுமார் 2000 மாணவ மாணவிகள் பங்கேற்ற இந்த நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் உலக அளவில் யோகா தினம் கொண்டாடப்பட்டு வருவதற்கு இந்தியா முக்கிய காரணமாக திகழ்வதாக கூறினார். உடல் ஆரோக்கியமும் உள்ள தூய்மையையும் யோகா வழங்குவதாக அமைச்சர் கூறினார். And that is what will make you a better person as you grow up. சென்னையில் உள்ள அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்ற 9வது சர்வதேச யோகாதன நிகழ்ச்சியில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கலந்து கொண்டு யோகா பயிற்சிகளை மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சென்னையில் உள்ள 36 பூங்காக்களில் யோகா மேடைகள் அமைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு இலவசமாக பயிற்சி வழங்கும் முறை கடந்த 2006 ஆண்டு தொடங்கப்பட்டதாக தெரிவித்தார். மேலும் மாநகராட்சி பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு யோகா பாடத்திட்டமும் கொண்டுவரப்பட்டதாகவும் மாநகராட்சிக்கு கீழ் உள்ள மகப்பேறு மருத்துவமனைகளில் கர்ப்பிணி பெண்களுக்கு யோகா பயிற்றுவிக்கப்படுவதாகவும் கூறினார். நீலகிரி மாவட்டம் வெலிங்டன் ராணுவ மையத்தில் நடைபெற்ற யோகாதன நிகழ்ச்சியில் அக்னி வீரர்கள், ராணுவ வீரர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் கலந்து கொண்டு பயிற்சிகளை மேற்கொண்டனர். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு மாமல்லபுரத்தில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை யோகாசனங்களை செய்தார். மாமல்லபுரம் வெண்ணெய் உருண்டை பாறை அருகே நடைபெற்ற நிகழ்ச்சியில் அண்ணாமலை, பாஜக தேசிய பொதுச் செயலாளர் சி டி ரவி மற்றும் அக்கட்சியின் நிர்வாகிகள், பொதுமக்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இதேபோன்று கோவை உக்கடம் பெரிய குளத்தின் கரைப்பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கோவை தெற்கு தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினரும் தேசிய பாஜக மகளிர் அணி தலைவருமான வானதி சீனிவாசன் கலந்து கொண்டார். பாஜக மாநில பார்வையாளர் சுதாகர் ரெட்டி, யோகா ஆசிரியர்கள், பொதுமக்கள் மற்றும் பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டு யோகாசனங்களை செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வானதி சீனிவாசன் 9 கால மத்திய அரசின் ஆட்சியில் யோகா உலகம் முழுவதும் கொண்டு செல்லப்பட்டு முக்கியத்துவம் பெற்று வருவதாக கூறினார். தமிழ்நாடு அரசு யோகா பயிற்சிகளை பள்ளிகளில் கட்டாய பாடமாக்க வேண்டும் என்று வானதி சீனிவாசன் வலியுறுத்தினார்.
நாமக்கல் மாவட்டம் நாமகிரிப்பேட்டையில் உள்ள தனியார் பள்ளியில் இன்று மாபெரும் யோகாசன பயிற்சிகள் மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக மொடக்குறிச்சி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் சி கே சரஸ்வதி கலந்து கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பள்ளி மாணவ மாணவிகள், தன்னார்வ அமைப்பினர், பொதுமக்கள், பெற்றோர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு பல்வேறு யோகாசன பயிற்சிகளை செய்தனர். நிகழ்ச்சியில் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் சி கே சரஸ்வதி, அனைவரும் யோகாசன பயிற்சிகளை செய்து ஆரோக்கியத்துடன் வாழலாம் எனவும், பல்வேறு யோகாசனங்களை செய்து நலமுடன் வாழ வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். சர்வதேச யோகா தினத்தையொட்டி தருமபுரியில் நடைபெற்ற யோகா தின நிகழ்ச்சியில் மத்திய அரசின் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்தின் இணை செயலாளர் சி செந்தில்ராஜன் பங்கேற்று யோகாசனம் செய்தார். மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று யோகாசனங்களை செய்து காட்டினர். சென்னை துறைமுகத்தில் சர்வதேச யோகா தின நிகழ்ச்சி நடைபெற்றது. துறைமுக தலைவர் சுனில் பாலிவால், துணைத் தலைவர் விஸ்வநாதன், கடற்படை, மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படை, லஞ்ச ஒழிப்புத்துறை, மருத்துவத்துறை, நிதித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த பணியாளர்கள் பங்கேற்று யோகாசனம் செய்தனர். சென்னை பெரம்பூரில் உள்ள ரயில்வே கல்யாண மண்டபத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த யோகா நிகழ்ச்சியில் தெற்கு ரயில்வேயின் பொது மேலாளர் ஆர் என் சிங் மற்றும் ரயில்வே துறை அதிகாரிகள் பங்கேற்று யோகாசனம் செய்தனர். யோகக்கலையின் ஆசனங்களான பத்மாசனம், திரிகோணாசனம், வஜ்ராசனம் உள்ளிட்ட பல்வேறு ஆசனங்கள் செய்து காண்பிக்கப்பட்டன. செங்கல்பட்டு மாவட்டம் முட்டுக்காட்டில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டிற்கான தேசிய நிறுவனத்தில் சர்வதேச யோகா தினம் என்று கொண்டாடப்பட்டது. இதில் 50-க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளி குழந்தைகள் கலந்து கொண்டு யோகா செய்தனர். நிகழ்ச்சியில் சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகம் மற்றும் மத்திய மக்கள் தொடர்பகத்தின் கூடுதல் தலைமை இயக்குநர் அண்ணாதுரை, இணை இயக்குநர்கள் நதீம் துஃபால், அருண்குமார், மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டிற்கான தேசிய நிறுவனத்தின் இயக்குநர் நச்சிகேதா ரவத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிகழ்ச்சியில் பேசிய அண்ணாதுரை, மாற்றுத்திறனாளி குழந்தைகளை யோகா செய்ய வைப்பதன் மூலம் அவர்களது உடலையும் உள்ளத்தையும் வலிமை பெற செய்து வைக்க முடியும் என்று பெற்றோர்களுக்கு ஆலோசனை வழங்கினார். இரண்டாயிரம் 3000 வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்து உடற்பயிற்சியை பத்தி மற்ற மக்கள் யோசிக்கிறதுக்கு முன்னாடியே என்ன மாதிரியான உடற்பயிற்சி செஞ்சால் கை கால் வலுவாக இருக்கும், உடம்பு நல்லா இருக்கும்ன்றதெல்லாம் யோசித்து கண்டுபிடிச்ச ஒரு முறை அது. இன்றைக்கு வந்து நம்முடைய பிரதமருடைய முயற்சியினால் உலகம் பூராவும் இன்றைய நாளை வந்து யோகா தினம்னு சொல்லி கிட்டத்தட்ட எல்லா நாடுகள்லையுமே இதை கடைபிடிக்கிறாங்க, செய்கிறாங்க. அப்படி ஒரு நாளில் நாம் இங்கே சந்திச்சிருக்கிறோம். உங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய பல விதமான பயிற்சிகள் மருத்துவத்தோட யோகாவையும் அவங்களுக்கு என்ன பொருத்தமாக இருக்குமோ அந்த யோகாவை செய்கிறது மூலமாக இன்னும் சிறப்பாக வந்து பலன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கான முயற்சியை அவங்க செஞ்சிட்ருக்கிறாங்க. தொடர்வது விரைவு செய்திகள். ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து இலங்கைக்கு கடல் வழியாக படகின் மூலம் கடல் அட்டைகள் கடத்தும் சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் பதப்படுத்தப்பட்ட கடல் அட்டையை பதுக்கி வைத்திருந்தவர் கைது செய்யப்பட்டார். திருப்பாலைக்குடி அருகே ஒரு வீட்டில் பதப்படுத்தப்பட்ட கடல் அட்டைகள் பதுக்கி வைத்திருப்பதாக கடற்கரை காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது சஞ்சய் காந்தி என்ற வாலிபர் பதுக்கி வைத்திருந்த அரசால் தடை செய்யப்பட்ட சுமார் 300 கிலோ பதப்படுத்தப்பட்ட கடல் அட்டைகளை வனத்துறையினர் பறிமுதல் செய்து அவரை கைது செய்தனர். கடந்த 9 காலமாக மத்திய அரசு ஏராளமான நலத்திட்டங்களை கொண்டு வந்துள்ளது என்று திருப்பூரில் பாஜகவின் தமிழக மேலிட பார்வையாளர் சுதாகர் ரெட்டி தெரிவித்தார். திருப்பூர் மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட அவர், திருப்பூர் தென்னம்பாளையம் பகுதியில் உள்ள காய்கறி சந்தையில் மத்திய அரசின் சாதனை விளக்க பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது மத்திய அரசின் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் தென்னம்பாளையம் காய்கறி சந்தை கட்டப்பட்டுள்ளது என்று கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அரசின் நலத்திட்டங்களின் மூலம் கோடிக்கணக்கான மக்கள் பயன்பெற்றுள்ளனர் என்று தெரிவித்தார். யோகா தினம் குறித்த 3 புகைப்பட கண்காட்சி இன்று தொடங்கிய நிலையில்
கொடைக்கானல் மாவட்ட வன அலுவலர் திலீப் தொடங்கி வைத்து பார்வையிட்டார். இந்த புகைப்பட கண்காட்சி கொடைக்கானல் அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் உள்ள கலையரங்கத்தில் நடைபெறுகின்றது. இந்நிகழ்ச்சியில் மக்கள் தொடர்பாக கள விளம்பர அலுவலர் ஆனந்த பிரபு வரவேற்புரையாற்றினார். மேலும் அன்றாட வாழ்வியல் முறையில் உடனடி மாற்றங்களை கொண்டுவரும் எளிய யோகா செய்முறை விளக்கங்கள் நிகழ்த்தப்பட்டது. நிகழ்ச்சியில் மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை மண்டல இயக்குநர் ஜே காமராஜ், கொடைக்கானல் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழக விளையாட்டுத்துறை இயக்குநர் ராஜம், அரசு மேல்நிலைப்பள்ளி தலைமையாசிரியர் மரியதாஸ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். முக்கிய உலக செய்திகள். அமெரிக்க அதிபர் ஜோ பைடனின் அழைப்பை ஏற்று அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டு தொழிலதிபர்கள், பொருளாதார நிபுணர்கள், அறிவியலாளர்கள், கல்வியாளர்கள் உள்ளிட்டோரையும் சந்தித்து பேசினார். அந்நாட்டிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடிக்கு நியூயார்க் விமான நிலையத்தில் அமெரிக்க வாழ் இந்தியர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அமெரிக்க பயணத்தின் முதல் நாளான இன்று அந்நாட்டின் தொழிலதிபர் எலான் மஸ்கை பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்தார். இந்த சந்திப்புக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய எலான் மஸ்க் தங்களின் டெஸ்லா நிறுவனம் இந்தியாவில் விரைவில் கால்பதிக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். And we're also hopefully looking forward to bringing Starlink to India as well, so, you know, the Starlink internet, which I think can be incredibly helpful for sort of remote or rural villages where they perhaps either may have no access to internet or the internet is very expensive and slow. அமெரிக்காவின் தொழிலதிபர்கள், பொருளாதார நிபுணர்கள், அறிவியலாளர்கள், கல்வியாளர்கள் உள்ளிட்டோரையும் பிரதமர் நரேந்திர மோடி தனித்தனியாக சந்தித்தார். இதேபோன்று அமெரிக்காவின் சுகாதாரத்துறை வல்லுநர்களையும் பிரதமர் சந்தித்து முக்கிய ஆலோசனை நடத்தினார். நியூயார்க் நகரில் புகழ்பெற்ற கிராமி விருது பெற்ற இந்திய அமெரிக்க பாடகி ஃபாலு குனிஷா அவரது குடும்பத்தினரை பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்தார். தொடர்ந்து ஐநா தலைமையகத்தில் நடந்த சர்வதேச யோகா தின நிகழ்விலும் பிரதமர் மோடி கலந்து கொண்டார். பின்னர் வாஷிங்டன் செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி அங்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடனை சந்திக்கிறார். இந்தியா அமெரிக்கா இடையேயான நல்லுறவு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இரு தலைவர்களும் முக்கிய ஆலோசனை நடத்துகிறார்கள். நாளை அமெரிக்க நாடாளுமன்ற கூட்டுக் கூட்டத்திலும் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு உரையாற்றுகிறார். அமெரிக்காவை தொடர்ந்து 24 மற்றும் 25 தேதிகளில் பிரதமர் நரேந்திர மோடி எகிப்து சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். வங்கக்கடலில் நிலவும் மேலடுக்கு சுழற்சியால் தமிழ்நாட்டில் மேலும் 3 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் வட மாவட்டங்களில் சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழகத்தில் 13 மாவட்டங்களில் மழை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில இடங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம்.